ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னக்கு நாம் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான அளவுகளோட ரொம்ப சூப்பராக வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு போகிற மாதிரியான வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாக செய்யப் போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன தான் நம்ம அடிக்கடி வீட்டில் பொங்கல் செஞ்சாலுமே அது கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியோ அல்லது ஹைஃபையான ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியோ டேஸ்ட் கிடைக்காது ஸோ இந்த அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை குக்கரில் போட்டிருக்கேன் நீங்கள் புழுங்கு அசியில் கூட செய்யலாம் ஆனால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் பொங்கல் ஸோ பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் கப்பால் மெஷர் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு பயிர் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் சில பேர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரியே ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு சில பேர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு சுவை நல்லா இருக்காது ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் தான் உங்களுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும் ஸோ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம் இதுக்கு அதே டம்ளராலேயே அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பொங்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரிசி அரிசியாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா வெந்து குழஞ்சு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் ஸோ அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எதால் அரிசி அளகுறிங்களோ அதாலே அந்த பருப்பையும் அளந்து போடுங்க தண்ணியும் அதாலே அலந்து ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் போட்டுடுறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் அதிலே சேர்த்துடுறேன் இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரோட மூடி மூடிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அரிசியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் ஸோ வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இப்போது விசில்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த அரிசி பதம்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு கூட கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆனால் கம்மியாக ஊற்றிடாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிதுன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா ஹீட்டாகி உருங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மிளகு கூடையே ஜீரகத்தையும் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முருவி வந்தால் தான் சாப்பிடும்போது வந்து சில பேர் தூக்கி போடாமல் அதை நல்லா மெ மென்று சாப்பிட்டுருவாங்க நெய்யில் மிளகு தாளிக்கும் போது ஒன்று ரெண்டு வெடிக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மிளகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா முருவிடும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துடலாம் முந்திரி சேர்த்த உடனே வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நல்ல பொடியாக சாக் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டுடலாம் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்திங்கன்னா நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சரிசியில் வந்து செய்கிறோம் அப்படின்றதுனால பொங்கலில் எப்போதுமே பெருங்காயத்தூள் வந்து போடணும் ஏன்னா அப்போ தான் வாயு பிடிப்பெல்லாம் இருக்காது கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்து இறக்கிடுங்க இப்போ இந்த தாளிப்பை அப்படியே நம்ம பொங்கலில் போட்டுடலாம் இப்போ இது எல்லாமே வந்து அந்த பொங்கல் கூட நல்லா கலக்குற மாதிரி கலறிவிடுங்க அப்போ தான் அந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம் இதையே நீங்கள் நார்மலாக சட்டியில் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை விடையும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பானையில் செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ சொல்லவே தேவையில்ல அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் நெய் தடவி அதையும் வந்து இந்த மாதிரி கவுத்து விட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுக்க போகிற இந்த கரண்டிலேயுமே வந்து லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து போடலாம் இது வந்து கவுக்கும் போது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் இப்போ இத ஒரு தட்டை வச்சு இந்த மாதிரி கவுத்து போட்டு இந்த மாதிரி திருப்பிடலாம் கிண்ணம் போல் ஒரு ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும் அதுக்காக தான் இது பண்ணுறோம் மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பாருங்கள் நடுவில் இப்படி ஒரு குழியாக கிடச்சிருக்கு நம்ம நடுவில் ஒரு கப் வச்சனால இப்போ இதில் அப்படியே வந்து நம்ம சட்னியை ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் பார்க்கவே ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் நடுவில் குழியாக இருக்கிற அந்த இதில் வந்து தேங்காய் சட்னி சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பார் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கல்யாணத்துல செய்யற மாதிரியான ஹைஃபையான வெஜ் ஹோட்டல்ல செய்யற மாதிரியான ஒரு டேஸ்டான பொங்கல் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம் சோ நீங்களும் இதே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் மண்பானையில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு பேசிக்கான பொங்கல் தான் இன்னும் சக்கரை பொங்கல் அவல் பொங்கல் பால் சக்கரை பொங்கல் கீரை பொங்கல் சேமியா பொங்கல் ரவா பொங்கல் ஓட்ஸ் பொங்கல் மசாலா பொங்கல் வெஜிடபிள் பொங்கல் அப்படின்னு நிறைய இருக்குது இதில் உங்களுக்கு எந்த பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல அந்த ரெசிபியை போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆஸ்தமல் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி